ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நாட் டூ எனி திங். தெர் இஸ் நோ டூயர் அட் ஆல். சத்தியம் அப்படி இருக்கு, அதுக்குத்தான் பரிச்சயப்படுத்திக்கணும் நீங்க. நான் டூயிங், நான் டூயிங், நான் டூயிங். ஏன்னா இது ஜட பிரபஞ்சம், ஜட பிரபஞ்சத்தை சேர்ந்தது தான் இந்த ஜட உடல். இது வந்து சட உடல், சடம். இதுக்கு சுய அறிவு கிடையாது. ஆன்ம சக்தியினால வயிறு வந்து ஜீரணம் பண்ணிட்டு இருக்கு. வயிற்றுக்குள்ள இருக்கிற செல்லு ஒன்று ஒன்றும் மனத்தினுடைய பவர் மாதிரி இருந்துக்கிட்டு, நீ ஏதோ ஒன்று பேரா சொல்லிக்கோ, ஆளா நினச்சிக்கோ, பசிக்குது இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்குதுன்னா நினச்சி அதே மனத்தில் கற்பனையை வளர்த்துக்கிட்டு அதுக்கோசரம் வாழ், உடம்புக்கோசரம் வாழ், எண்ணத்துக்கோசரம் வாழ், இங்கே புகழுக்கோசரம் வாழ். அதுவே போய் ஐயா, அது வந்து உன்னோட நிழல், நீ மனத்தோட நிழல். பொறுமா, எல்லா சீர்திருத்தங்களையும் நம்ம எங்கே பண்ணுறோங்க? எல்லாத்தையும் மாற்றி அமைக்க நினைக்கிற இடம் இது, எண்ணங்களில் தானே, எண்ணங்களில் தானே. ஐயோ அப்படி நடந்துடக்கூடாது, இப்படி நடக்கணும், அப்படி நடக்கக்கூடாதுன்னா இப்படி ஒரு புரோட்டோடைப் வச்சுருக்கோம், இப்படி நடக்கணும்னு ஒன்று வச்சுருக்கோம், இப்படி நடக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஐயோ அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு அதையும் ஆப்போசிட்டாக வச்சுருக்கோம். இப்படி பார்த்தா ஒரே இடத்துல ரெண்டு இருக்குது, தண்டவாளம் என்றைக்குமே மீட் பண்ணாதுன்றத மாதிரி. புரியுதா? இரட்டை உணர்ச்சிகளில், இந்த இரட்டை உணர்ச்சிகளை யாருக்கு, எந்த உணர்ச்சி இல்லை, இரட்டையில் இரட்டை கூட வேண்டாம், ஏதோ ஒரு உணர்ச்சி இருக்குது, ஏதோ ஒரு உணர்ச்சி தான் இருக்கும். அதனுடைய ஒரு பக்கம் வந்து ஒரு ஒரு க்ஷணத்தில் வந்து தாண்டவம் ஆடுங்க, அந்த தாண்டவம் ஆடுற அந்த தருணத்தில் அத்தோடையே இருக்கணும், அவ்வளவே தான். சாதகம்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. உலக உங்க மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டு அந்த உலகம் உங்ககிட்ட இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு தான் ஆக்சுவலா நம்ம எல்லாரும் வெளில வேலைக்கு போறோம், உறவு கொள்றோம், கதாபாத்திரங்கள் எல்லாம் ஏத்துக்கிறோம். ஏன்னா உலகத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், உலகத்தை விசாரிக்கல, உலகம் உள்ள இருக்கா வெளில இருக்கான்றதும் தெரியல. உள்ள இருந்ததுன்னா அது எப்படி இருக்கு, மனமா இருக்கு, எண்ணங்கள் ஏன் வருது, எண்ணங்கள் எல்லாம் வந்து வேல்யூ வச்சுட்ட சொற்கள், சொற்களுக்கு பின்னாடி ஏதோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, உணர்ச்சி இருக்கு. புரியுதா? நான் வந்து ஒரு தேசத்துக்கோசரம் பாடுபடுறேன்னா அது ஒரு தேச உணர்ச்சி, தேசப்பற்று, தேசபக்தி, என்ன வேணா சொல்லுங்க, தேசம்ன்றது அந்நியமா இருக்க மாதிரி. ஸோ அங்கேயே ஆரம்பத்திலேயே நீங்க எல்லாம் பார்த்தீங்களா, அந்நியத்தன்மைகள்லாம் செட் ஆயிருக்கும். அந்நியத்தன்மைகள் செட் ஆன உடனே ஒரு அந்நியத்தன்மை, இது மாத்திரம் வெளில இருக்குன்றது இல்லை, சர்வமும் வெளில இருக்கு. போறமா, சொன்னீங்கல்ல நீங்க, இப்போ கொஞ்சம் சும்மா இருந்தேன், திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது. என்னடா அது வந்ததுன்னு பார்த்தா டப்பு டப்பு டப்புன்னு நிறையா வருது, பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பிஸியாக இருக்குது தாட்ஸ். அதே போல் இங்கே மொத்த பிரபஞ்சமும் உள்ளே வந்துடுது, விட்டா உள்ளே வந்துடுது. புரியுதா? இப்போ கான்சியஸாக விட தெரியணும். நம்ம எப்படி போகணும், கான்சியஸாக தேடி போகணும், அகந்தே பிரிக்கணும். கரெக்டா? அது இருந்தால் தான் நான்றவனுக்கு இந்த மாதிரி மதிப்பு கிடைக்கும், இது இருந்தால் தான் இவன்றவனுக்கு இந்த மாதிரி மதிப்பு கிடைக்கும். தேடி தேடி பிடிச்சோம் இல்லை, தேடி தேடி உள்ளெல்லாம் தேடி தேடி அத்தனை பேரையும் களையணும். சாதகம் கஷ்டம் இல்லை, ஒரே சாதகம் தான். ஆனால் சந்நிதியில் அதனுடைய ஃபைன்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இன்னும் ரொம்ப அதி முக்கியம் சந்நிதி. உபநிடதங்களும் வேதங்களும் என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மா அல்லாத அந்த உலகத்தில், ஆன்மா அல்லாத ஆன்மான்னா யாருங்க, இவங்களுடைய பொய் நான்கள் இல்லை, நீங்கள் உங்களோட தூக்கத்தில் இருக்கிற மெய்யான தான், ஓகேவா, அதுதான் ஆன்மா. அது அல்லாத அனைத்தையும் நீ புறந்தள்ளி விடு, எதையுமே நீ வந்து ஏற்றுக்க வேண்டாம். ஆனால் ஒன்றே ஒன்று, அதை மொத்தம் நீ வச்சுட்டே ஆகணும். அது எது வரைக்கும் வச்சுக்கணுமா, ஃபஸ்ட்டு வந்து அது யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டீங்கன்னா குரு, அவரு கூட அதே தான், அவருக்கும் டைமென்ஷன்ல தானே இருக்காரு. உயிர் இருக்கிற வரைக்கும் தானே பேச போறார், உயிர் இருக்கிற வரைக்கும் தானே சொல்ல போறார். அவரை மாத்திரம் விடாத, மீதி எல்லாத்தையுமே நீ புறந்தள்ளிடலாம். அவரும் துவைத்தமா இந்த உலகத்துல தென்படுகிற காட்சியா, பகல் பொழுதுல இருக்கிறவரா, ஆனா அவர் வச்சிருக்கிற பொருள் வந்து அந்த பொருள் இந்த உலகத்திலேயே இல்லாத பொருள்.
உத்தம சிஷ்யன் என்ன பண்ணுவானா, உணர்ந்தவனும் சரி உணர்வதற்காக தலைப்பட்டவனும் சரி ஒரு கணமேனும் குரு சந்நிதியை விட்டு பிரியான். இது வந்து வேதங்கள் சொல்றோம். ஏன் பிரிய மாட்டான், ஏன்னா ஒரே ஒரு இடத்துலதான் உங்களுடைய ஆன்மா கண்ணாடியை வந்து காமிச்சு இது இதுல தெரியறது, இந்த தெரியற உன் மனத்தனுடைய எண்ணங்கள் தெரியறது இதுல பாரு இதுவா நீ அப்படின்னு காண்பிக்கப்படுறது குரு தான் எடுத்து காமிக்கிறார். உங்களுடைய முகத்தை அவர்கிட்ட தான் நீங்க நல்லா பார்க்க முடியும், துல்லியமா பார்க்க முடியும். என்ன முகம் அது? சூக்ஷ்மமான மனோமுகம், சூக்ஷ்மமான புத்திமுகம். புரியுதா? எந்த இடத்துல இப்ப நாட்டம் வச்சுட்டு இருக்கேன் நானு, அது வந்து குரு தான் கிளீனா சொல்லுவாரு. எந்த நாட்டமும் பொய் நாட்டம். அந்த ஒரு நாட்டத்தை வச்சுன்றதுனால நீ எவ்வளோலாம் துன்பப்பட போறேன்றதை பாரு. எண்ணங்களால துன்பம் வெளியில கூட இல்லை, அந்த பொருளால கூட இல்லை, கொஞ்ச நேரம் அதை பத்தி யோசிச்சாலே உனக்கு அவ்வளோ துன்பம் அப்படின்னு எல்லா ஸ்பாட்டிலையும் வந்து அந்த தன்னை நாடுகின்ற தாபம் கொண்ட சரணடைஞ்ச அந்த உத்தம பக்குவ சிஷியனுக்கு சதா வந்து அவன் முகத்தை காமிக்கக்கூடிய ஒரே கண்ணாடி குரு சந்நிதி. அதனால சாதகம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல இருக்கிறவனும் வந்து அதை விட்டு விலக மாட்டானான். அதே போல தன்னையே அறிஞ்ச பிறகு கூட சாதகம் பண்ணி முடிச்சு அறிஞ்சான்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா அறிவான், ஏன்னா அது சந்நிதியினுடைய பலம், அறிவான். அறிஞ்ச பிறகு போக முடியுமான்னு பார்த்தா அப்பயும் போறதுக்கு ஆசை வராதான். ஏன்னா வந்து சதா தன் சுரூபமாகவே அவர் வந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறார், தன்கிட்டயே அதை காமிச்சுட்டு இருக்கார். அதனால விதேக முக்தின்னு சொல்லப்படுற ஜீவன் முக்தியும் அடைஞ்சு தன்னுடைய உடலுடைய கடைசி சுவாசம் போற வரைக்கும் குரு சந்நிதியை விட்டு பிரிய மாட்டானா உத்தம சிஷ்யன். ஒரு பொண்ணை பெத்துட்டாங்க அம்மா அப்பா. வாழ்க்கையில பெண்ணுன்றவ யாரு? முக்கியமா வந்து அவ இச்சாசக்தியினுடைய வடிவம். பூமின்றவ யாரு? இச்சாசக்தியினுடைய வடிவம். எல்லாத்துக்கும் ஷீ இஸ் த ரிசீவர், ஷீ இஸ் த சஸ்டெய்னர், அண்ட் ஷீ கிவ்ஸ் பர்த் டு எவ்ரி திங் இன் திஸ் காஸ்மாஸ். பஞ்சபூதங்களும் அப்படித்தான் இருக்கு, இச்சாசக்தி மாதிரி இருக்கு. இச்சாசக்தின்றது மாயாசக்தி, அது இறைவனுடைய பெரிய அம்சமே இச்சாசக்தி. அதை தான் அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் தத்துவம் வந்து பரமசிவ தத்துவம், அது இந்த பக்கத்ததே இல்லை அந்த பக்கம் அதை விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது இமீடியட்டா ஆரம்பிக்கிற தத்துவம் சிவ தத்துவம்னு ஆரம்பிப்பாங்க. ஜஸ்ட் வந்து சிவமே வந்து தன் இருப்ப வெறுமனே இருக்காம அறிவு மயமா இருக்க மாதிரி இருக்காங்க. புரியுதா? அறிவுன்னா என்ன? அறிவுனுடைய சக்தியே என்ன? தன்னைத்தானே பிரதிபலிச்சுட்டே இருக்கிறது. கரெக்டா? இப்ப நம்ம எண்ணங்கள் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா மத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? மத்தவங்கன்ற யாரு? மத்தவங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் உடம்புதான். தெரிய வேண்டியது யாருக்கு? எனக்குள்ள வர எண்ணம் எனக்கு தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், என்னடா இது புதுசாக இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது, யோசனை வருது அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியணும். என்னை பற்றி இந்த கண்ணாடியை சூப்பராக காமிக்கிறவர் அவர் குரு. அதனாலேயே அவன் வந்து ஜென்மத்துக்கும் அந்த ஜென்மம் பூரா போக மாட்டான், அடுத்தது வந்து உயிர் போகிற வரைக்கும் போக மாட்டான். அந்த மாதிரி ஒரு பெத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவளுக்கு பருவ வயதில் வந்து சந்ததி பெருக்கிறதுக்கும் ப்ளஸ் அவ படைக்கப்பட்டது அதற்கு, அதனாலேயே அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொடுத்து அவன் மூலமா சந்ததியை பெருக்கிறதுக்கு தாம்பத்தியம் நடக்குது. அதுக்கெல்லாம் ஃபங்க்ஷனே வச்சு நடத்துறாங்க. காரணம் என்ன? அடிப்படையில வந்து அது எது ரெப்ரசன்ட் பண்றது? அவ வந்து ஒரு உத்தம சிஷ்யா, ஒரு பெண்ணு போல ஒரு முமுக்ஷுன்றவன், தன்மேல் தாபம் கொண்டவன். உங்களுக்கு உங்க மேல காதல், உங்களுக்கு வேற யாரையும் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா நான் யார், ஐ ஷுட் நோ அபவுட் மை செல்ஃப், வாட் இஸ் தட் செல்ஃப், இட் எக்ஸிஸ்ட், வி நீட் நாட் கோ ஃபார் எனி ப்ரூஃப் அவுட் சைட் ஆஃப் அஸ். அவர் ஓன் ஒன் ஸ்டேட் கிளியர்லி எஸ்டாப்ளிஷஸ் தட் இன் டீப் ஸ்லீப் இட் அலோன் பர்வேஸ் த காஸ்மாஸ் இன்க்ளூடிங் அவர் செல்ஃப். ஸோ அது என்ன, அந்த விழிப்பு நிலையில நான் தாபம் கொண்டிருக்கேன் அப்படின்னு இருக்க மாதிரி பெத்த பொண்ணை கொண்டு போய் கரெக்டாக தாம்பத்திய சுகத்திலையும் கொடுத்து அவ மூலமா சந்ததியும் பெருக்கிற மாதிரி, அதாவது குருவுக்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி. குருமா, உங்களுடைய உண்மையான முகத்தை காமிச்சு உண்மையான ஆனந்தம்னு ஒண்ணு இருக்குன்னு ஒண்ணு சொல்றாருல்ல அவரு, மீதி எல்லாம் என்ன? உடல்ல பரவின வாசனைகள்,
அத்தனை ஆனந்தம் சாப்பிட்றதுலேருந்து கண்ணுலேருந்து கண்ணில் காட்சிகளை பார்க்கறதுலேருந்து என்டர்டெயின்மெண்ட் சொல்கிறதுலேருந்து பாட்டுகளை கேட்கறதுலேருந்து இந்த உலகத்தில் ஒரே திறமைகளாக ஓடி 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 அதே 64 கலைகள் தான் மாறவே போகிறதில்லை. அந்த 64 கலைகளை திருப்பி திருப்பி உடம்பெடுத்து எடுத்து ப்ரூவ் பண்ணி ஆஸ்கார் வாங்கிறது, நோபல் வாங்கிறது, அந்த அலை அந்த மாமணி அவார்டு, இந்த மாமணி அவார்டு, இந்த ரத்னா அந்த ரத்னான்னு எல்லா உலகங்களை அத்தனை கண்ட்ரியில் அத்தனை பேர் கொடுக்கறதையும், அத்தனை சினிமா அவார்டும் நாடக அவார்டும் பாட்டு எல்லாத்தையும் எடுத்துங்க. அதை போல் இங்கே வந்து அவார்டு வாங்கப்பட வேண்டியது என்ன? ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு ஜீவன், ஒரு பெண்ணை போல் வர்ணிக்கிறாங்க ஒரு உத்தம சிஷ்யனை. அவன் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கான், எனக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன், எனக்கு உண்மையான நானே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன், சதா பழி கிடக்கிறேன். ஏன்னா அது உணரப்பட்டாதான் ஒரு பெண்ணை போலவே அவன் மூலமாக தான் ஒரு பெரிய ஆலமரம் போல சந்ததி வளரப்போகுது. நீங்கள் ஞானம் அடைகிறது ரொம்ப முக்கியம். உங்கள் புத்தியையும் மனத்தையும் நீங்கள் வந்து வேற எங்கேயுமே செலுத்தாமல் அங்கே கொடுந்து ஒப்படைக்கணும். குரு சந்நிதியில் அப்படியே பியூரிட்டியோட ஒப்பினை ஒப்படைக்கணும். ஒப்படைக்கும் போது அதனோட தன்மை ஒரிஜினல் தன்மையை ஆல்ரெடி அடையப்பட்ட வஸ்துன்றதுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். உங்ககிட்ட இருக்கிற பக்குவத்தை நீங்க கவனிக்கவே வேண்டாம், அவர் பார்வை வந்து உங்களை விட்டு அகலாது. ஏன்னா அவரோட கண்ணு ஆன்ம கண்ணே, ஆன்ம பார்வையே. ஆன்ம பார்வைன்றது எப்படி? எல்லா உலகத்தையும் கடந்தது, எல்லா உலகத்தையும் கடந்தது. ஸோ அப்படி இருக்கிற முமுக்ஷுவா இருக்கிறவனுக்கு, தாபம் கொண்டவனுக்கு, சரணடைஞ்சவனுக்கு அவனுடைய முகவிலாசம்னா என்ன? அவருடைய சூக்ஷம சரீரமும் ஸ்தூல சரீரமும் காரண சரீரமா இருக்கிற அறியாமையும் எந்த இந்த அளவுக்கு அவனை வந்து நோய் போல வாட்டி கொண்டிருக்கின்றது, அவனை வந்து அகந்தை எப்படியெல்லாம் தனிமைப்படுத்தி கதாபாத்திரங்களோடலாம் மெர்ச் பண்ண வச்சு தவிக்க வச்சுண்டு இஷ்யூக்கள் எல்லாம் சத்தியமாக்கிண்டு உலகத்தினுடைய சூரிய சந்திரர்களுடைய சுழற்சி எல்லாம் சத்தியமாக்கிண்டு பண்ணின்னு இருக்கு அப்படின்றதெல்லாம் வேற எங்க வந்து இந்த பிரபஞ்சத்துல தெரியும்? அதனால ஒரு உத்தம சிஷ்யன் ஆனவன் என்ன பண்ணுவான்? சதா வந்து பிரியவே மாட்டான். சரி, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, ஞானம் அடைஞ்சிட்டான், கல்யாணம் முடிஞ்சு போச்சு, சந்ததிகள் பெருகியாச்சு, அப்பவும் அவ புருஷன், அதாவது புருஷன் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி குரு கிட்ட தன்னுடைய மனத்தை முமுக்ஷு ஒப்படைக்கிறான். அதே புருஷன்னால சகல விதமான சுகத்தையும் பிளஸ் குழந்தைகளையும் அவன் வந்து செல்வத்தை திரட்டுறதுலையும் எல்லாம் பண்ணும் பொழுது அவனுக்கே தொடர்ந்து பணிவிட பண்ணிட்டு ஒரு வைஃபான எப்படி வராளோ அதே மாதிரி தன்னை அறிஞ்சவனும், சரிதா நான் அறிஞ்சிட்டேன்றதுனால வந்து ஒரு தனிமை வந்து எனக்கு வரதுக்கு சான்ஸே கிடையாது, இன்னும் நான் வந்து இன்னும் ஐக்கியமாவேன், புரியுதா? எப்படி வந்து ஒரு கணவனால சுகத்தையும் அடைஞ்சு குழந்தைகளையும் பெற்று எல்லா ஆட ஆபரணங்கள்லேருந்து வீடு வசதிகள் வாகனங்கள் அத்தனையும் அடைஞ்சு தன்னுடைய குடும்பத்துக்கும் எல்லா குடும்பத்துக்கும் அவன் பெருமை சேர்த்த பிறகு கூட வந்து அவனை விட்டு விலகாம இருக்காளோ அந்த மாதிரி கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு உத்தம சிஷ்யு அப்ப ஞானம் அடைஞ்சவனே, புரியுதா? விதேக முக்தி காலம் வரையும் கூட பரியந்தம் வரைக்கும் அவருடைய இருந்து இருந்து ஏன்னா வந்து பிரிதொரு நிலை இல்லை. இன்னொரு நிலை இல்லை, இன்னொரு மாத்து நிலை இங்க கிடையாது. அத அனுபவிக்கிறது என்ன? திகட்டிடுமா கேக்குற, நம்மளை உணர்ந்துட்டே இருக்கோம், உணர உணர வந்து திகட்டா ஆனந்தம் தான். தூக்கம் கூட ஒரு எண்டுக்கு வந்துடுறது, அதுக்கு மேல உங்க உடம்புக்கு எனர்ஜி எல்லாம் வந்தாச்சு, கர்மாவை பண்ணுன்னு சொல்றது. ஆனா இவங்க கர்மாவை பண்றவனே யாருன்ற அந்த கர்த்தாவனுடைய பொய்மையை உணர்ந்ததுனால கர்மாவும் இவங்களை விட்டு இவங்களை கிட்ட நெருங்கிறதுக்கு அஞ்சிருது உணர்ந்தவர்களை, புரியுறதா? அந்த மாதிரி பக்குவத்தை அவனுக்கும் கொடுப்பார், உலகத்துக்கும் கொடுக்கிறவர் இந்த குருவானவர். அதனாலதான் இது ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இது டேபேட் பண்றதுக்கே ஒண்ணு, இது கர்ம பிரபஞ்சமே, பிறவிகள் அனைத்தும் அந்த கர்ம பிரபஞ்சத்துல கர்மாக்களா வந்திருக்கு. எப்படி கர்மாக்களா இருதுன்னா தனி கர்த்தா வந்து உருவாருதுனால வெயிட் ஜாஸ்தியா இருது. ரமண மகரிஷி அடிக்கடி ஒன்று சொல்லுவார், என்ன சொல்லுவார்? ட்ரெயின் ஒன்று பெருசா போயின்னு இருக்க, நீ எதுக்கு உன் வெயிட்ட தூக்கி தள்ள வச்சுருக்க, கீழே இறக்கி வை, பக்கத்தில் வச்சுக்கோ, இடம் காலியா இருக்கு, ஏன் வெயிட்ட தூக்கி வச்சுருக்க? நம்ம வந்து எண்ணங்களை தொடக்கூடாதுன்னு தெரியாது. எண்ணங்கள் நம்முடையவைகள் அல்ல, நாம் அதுவல்ல, நம்மிலிருந்தே எண்ணங்கள் தோன்றினாலும்
சூரியனிலிருந்தே சூரிய கிரணங்கள் தோன்றினாலும் தோன்றிய கிரணங்கள் சூரியன் அல்ல, கரெக்டா? அதற்குண்டான டைமென்ஷன்ல அது விழுந்த இடத்துல அதுக்குண்டான எஃபெக்டா அங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. காசு வந்து சூரியன் எஃபெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. சூரியன் ஓன் பண்றதா எதையாவது? பஞ்சபூதங்கள்ல ஏதானு வந்து திரும்பி பாக்குறதா? லாஸ்ட் மூமெண்ட்னு ஒரு மூமெண்ட் இருக்கா அதுக்கு? நம்ம கிட்ட லாஸ்ட் மூமெண்ட்னு எப்படி வருது? நெக்ஸ்ட் மூமெண்ட்னு எப்படி வரலாம்? திஸ் மூமெண்ட்னு கூட எப்படி சொல்லலாம்? சோ உண்மையினுடைய அடிப்படை வந்து இதுதான் வந்து பரமசத்தியம். இது வந்து பகவான் வந்து இந்த சைடுலயே கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரே கர்த்தன் தான். இந்த இடத்துல கர்த்தன்றது ஒரே கர்த்தன். எது? பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அதுதான் வந்து வகுந்து வகுந்து அளக்கிறது. அதை நீ கேள்வி கேட்க முடியாது. இன்னும் கேட்டா, சாதகத்துல இருக்கிறவங்க சின்சியரா சாதகத்துல இது ஒண்ணுத்தை தவிர ஒன்றும் கிடையாதுன்றவங்களுக்கு அது வருத்தமே செய்விக்காதான். கர்மங்கள், கர்மங்கள் வந்து தாக்கும் பொழுது, ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி வந்து இது பொய்ன்னும் பொழுது நான் அனுபவிக்கிறது பொய், துன்பத்தை மாத்திரம் பொய் இல்லை. இன்பம் நடக்கும்போது ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. ஐயோ இது என்னப்பா நீ இதெல்லாம் கொடுத்து கொடுத்து என்ன மரியாதைப்படுத்துற? ரமண மகரிஷிக்கு 1900 அவர் வந்து 25 வருஷத்துக்கு ஒன்று கொண்டாடலான்னு பார்த்தாங்க, தப்பிச்சிட்டார், வேண்டான்ட்டார். புரியுங்களா? இதோ நம்மளதெல்லாம் எல்லாம் ஒரு பணம் ஓடிச்சுன்னா 10 நாள் ஓடிச்சனாலும் ஒரு விழா, 25 நாள் ஓடிச்சுன்னா இன்னொரு விழா, 50 நாள் ஓடிச்சுன்னா ஒரு விழான்ற மாதிரி அவர் 25 வருஷத்துக்கு ஒரு விழா எடுக்கலான்னு பார்த்தாங்க, ஓட்டர். ஸோ விட்டாங்க. 50வது வருஷம் விடக்கூடாதுன்ட்டு 1946 அப்போ வந்து இன்னும் சுதந்திரமே அடையலை இந்தியா. அப்போ போய் இவரெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. யார்? ராஜேந்திர பிரசாத். பிரசிடென்ட் ஆகலை 1946 பிரஜா என்ன, அப்புறம் இந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அப்போ இருக்கிறவர், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது போல் இருக்கப்போ. அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்த அந்த சீஃப் மினிஸ்டர் யார் யாரும் இந்தியாவில் எந்த அளவுக்கு புகழ் எட்டுச்சோ அவங்க ஆல்மோஸ்ட் ஃபாரின்லேருந்து 1935 தான் ஒரு பேர் வந்து வெளி உலகத்துக்கு அப்படி போச்சு. அதுவும் பால் பிரண்டன் மூலமாக போச்சு. அப்புறம் எல்லாரும் வர ஆரம்பித்தாங்க. 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷம், 1896 to 1935 பால் பிரண்டன் வரவழைக்கிறோம். வரவழைக்கும் பார்த்தால ஈ காக்கா கிடையாது அவரை சுற்றி. அது மாட்டுக்கு பெரிய பொருளாக இருக்கும். ஆகாசத்துக்கும் மண்ணுக்கும் அடைச்சிக்கிட்டு நிற்கிற பரம்பொருளாகவே இருந்தது. 1935 தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. ஆரம்பித்து 10-11வது வருஷத்தில் 1946 இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணி, அதுக்கு முன்னாடியே வந்து ஆசிரமத்துக்கு ஒரு பெரிய விவர அவர் என்ன சில்பம் செதுக்கிறவர் சிற்பி ஒருத்தரை வரவழைச்சு, நீ என்னவோ பண்ணிக்கப்பா, நான் மாட்டுக்கு உட்காந்துருக்க, நானே ஏற்கனவே நான் கல்ஜல மேலே தான் உட்காந்துட்டுருக்கேன். இப்படியே சொன்னாராம் ஒரு இவர், அவர் யார், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் கிட்ட போய், உங்களுக்கு வந்து இந்த தேம்ஸ் நதி லண்டனில் முக்கியமான ஸ்கொயர், தமிழ்ல அங்கங்கே போட்டிருக்காங்களே, இப்போ கத்திப்பாரா ஜங்ஷன், மவுண்ட் ரோடில் அண்ணா சதுக்கம் அப்படின்லாம் போட்டிருக்காங்களே, அந்த மாதிரி இடத்துல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் உயிரோடு இருந்துட்டு இருக்காரு, உங்களுக்கு ஒரு பிரான்ஸில் ஒரு செலை வைக்கலான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்பான்சர்ஸ் எல்லாம் குடீஸ்வரர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அவரை மீட் பண்ணி, ஒரு இதுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆகும், உங்களது ஃபஸ்ட்டு வேக்ஸ் செலை எடுத்துக்கிறோம், அதை வச்சு நாங்கள் இதை பண்ணிக்கிறோம் அப்படி அப்படின்னு சொல்லி பேசினாங்களாம். எவ்வளோ செலவாகட்டாராம் அப்போ அந்த காலத்தில் வந்து சொன்னாங்களாம், ஒரு 5 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆகும். 5 மில்லியன் என்ன, 50 லட்சம் பவுண்ட்ஸ், பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ். அது 400 crores 4000 crores தெரியல, அது மல்டிப்ளை பண்ணிங்க 80 ரூபாயில் இன்னைக்கு ரேட்டுக்கு அப்படின்னாங்களா. ஐயோ ஒன்று பண்ணுறீங்களாண்ணா, அதுக்கு பாதிக்கு பாதிக்கு எனக்கு கொடுத்துருங்களே, நானே மூச்சு போகிற வரைக்கும் நிற்கிறேன். உயிர் போற வரைக்கும் அங்கே நிற்கிறேன். பகவான் அப்படிலாம் சொல்லலை, என்னவோ பண்ணிங்க என்ன. அப்புறம் வந்து அப்படி இப்படி பண்ணி கிட்ட வர ஆரம்பிச்சாங்கண்ணா, நீங்க தான் சொல்ல நான் ஓடியே போடுறேன் ஆசிரமத்தை விட்டுன்ட்டார் பகவான். நீங்க தானே என்ன வந்து அது பண்ணு இது பண்ணுன்னு தானே ஆரம்பிச்சிங்க. ஏன்னா இந்த பூமியினோட கூத்தே அவங்களுக்கு வந்து பொய் கூத்து. எல்லாம் காரண காரியம் கொண்ட கர்ம பிரபஞ்சம்.
தன்னுடைய உடம்பு கர்ம பிரபஞ்சம் தெரியும் அவருக்கு. ஆனா இதை பிடிச்சு தூங்குறானுங்கடா இவனுங்க, சொன்னதை விட்டுறானுங்கடா. எனக்கு செலவடிக்கலாமா, என்ன கௌரவிக்கலாமா, என்ன என்ன உடம்ப, ஏன்னா அவங்க நினைக்கிற லெவல் எண்ணெய் வழியா தான் பாக்குறாங்க. எண்ணம் உருவத்தோட முடிஞ்சிடுறது, ஒளி ஒலியோட முடிஞ்சிருது, வீடியோ ஆடியோவோட முடிஞ்சிருது. அதனாலதான் நம்ம வீட்டுல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, நீங்க உனக்கு என் மேல எவ்வளவு ஆசை அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளவு ஆசைன்னு சொன்னா புரிஞ்சுக்க முடியும், யார் யாரை புரிஞ்சுக்க முடியும், எல்லாம் எண்ணங்கள் தான் நடுவில் வருது. போய் அச்ச போய், உண்மையான உணர்வு வந்து ஆன்ம உணர்வு. அந்த ஆன்ம உணர்வு தான் சகல சுட்டறிவு தேக்க நிலைகளாகவும் அதுதான் இருக்கு. உருமா நம்ம எண்ணங்களா இருக்கிறதும் அதுதான். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நீ என்னவோ போய் வேலையோ பண்ணி நான் நல்லதுதானே பண்ணேன், எனக்கே வரல அப்படின்னு பல பலன்களை பத்தி பேசுற, பயன் தருதலை பத்தி பேசுற. ஐயா உன்னுடைய பூரண கதை உனக்கு முன் கதை சுருக்கம் உனக்கு தெரியுது, முன் கதை சுருக்கமே கிடையாது, எண்ட்லெஸ் ஸ்டோரி ஒன்று நீ எழுதிண்டே இருக்க. எது அகந்தை. பகவான் சொல்ல வருது என்ன இதுல, கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால், கர்மம் கடவுளோ உந்திப்பற, கர்மம் ஜடமதால் உந்திப்பறன்னு என்ன அர்த்தம், நம்மளுடைய நான் எண்ணமா விரியும் பொழுது அந்த காட்சியும் சத்தியமா இருக்கு. காட்சி நான் ஒரு சேர வந்து அவனை திக் பிரம பிடிச்சி நிக்க வைக்குது. ஏன்னா அவனுடைய எண்ணத்தினோட கோர்ஸ் ஒரு மாதிரி போச்சு. ஏன்னா அடுத்த செகண்டை விடாம நம்ம என்ன பண்றோம், கதை புனையிறோம். கதை புனையிறோமா இல்லையா? நீங்க வந்து ஒரு 2 வயசு குழந்தை 2.5 வயசு குழந்தை பாருங்க, டீச் பண்ண ஆரம்பிச்சிடும். அது இன்னும் ஸ்கூல்லேயே கூட கொண்டு போய் காமிச்சிருக்க மாட்டாங்க, அண்ணாவோ யாருக்கோ இவங்களை இடுப்புல தூக்கிட்டு அது போய் காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்ச நேரம் அந்த சைட்டை பார்த்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே அது கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு டம்ளர் வச்சிடும், ஒரு டப்ரா வச்சிடும், அதெல்லாம் ஒரு 10 ஸ்டூடெண்ட் மாதிரி உட்கார வச்சிடும். டம்ளர் ஒரு தட்டு தட்டி, நீ டபராவோட பேசாதே அப்படின்னும், பேசிட்டு இருக்க ஸ்டாப் அப்படின்னும். அது கொஞ்ச நேரம் அந்த அந்த கிரியேட்டிவிட்டி அங்கே வந்தாச்சு. கரெக்டா எல்லாம் பிளேபரிங்கல்ல. அந்த மாதிரி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்னைக்கு 2019 2013 அன்னைக்கு எவ்வளோ என்ன பேச்சை கேட்கணும், எப்படி கேட்கணும், எப்படி புரியணும், எப்படி புரியக்கூடாது, எப்படி அறியணும் அறியக்கூடாது, எல்லாம் ஜட இயக்கங்கள். எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிட்டர்மின், ஃபுல்லி காவ்ட் அவுட் ஃபியூச்சர், ஆல் டுமோரோஸ் ஆர் ஆல் நவ். நவ்னா இந்த நவ்வும் வந்து உண்மையான நவ் கிடையாது, எல்லாம் இல்யூசரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்யூஷன்னா என்ன அர்த்தம், காணல் நீர் காட்சி. காணல் நீரா தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த காணல் தன்மைன்றது என்னது, இது தோற்றமயம் தான், உண்மையில தண்ணி இல்லை. அதே போல நம்ம எண்ணத்துக்குள்ள உண்மையில எண்ணுமோ வந்துல்ல, அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி நிறுத்துறோங்க இங்க. ஓகேவா? இப்ப பண்ண போற, இப்ப பண்ண போறீங்கன்னு சகஜ சமாதி பண்ண போறீங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நடக்கிற, அதாவது நீங்கள் கண்ணை மூடின உடனே நடக்க போகிற நிகழ்வு வந்து கர்ப்பகிரகம். அது வந்து இறைவனுடைய சந்நிதி, ஒரு ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ். அதுக்கு டைமென்ஷன்லெஸ் ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஸ்பெக்குன்னு கூட சொல்ல வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு சந்நிதி. அந்த சந்நிதியில் இருக்க தான் கொடுத்து வச்சிருக்கணுமே தவிர அதை கணிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படின்னா அங்கே என்ன மூமெண்ட் நடக்கும் சொல்லுங்கள், பேசாமல் இருக்கும். சரியா?